ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல நம்ம தையல் மிஷின்ல வந்து எப்படி மோட்டர் வந்து ஃபிட் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் நீங்க பாக்கணும் அப்படின்னா சேனல் பேர் வந்து கிளிக் பண்ணுங்க, மேல வீடியோஸ் அப்படின்னு வரும். அதுல வந்து நீங்க நான் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸையுமே பாத்துக்கலாம். பக்கத்துல இருக்க பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணியும் நீங்க வந்து தனித்தனியா வீடியோஸ் பாத்துக்கலாம். நம்மளோட சேனல்ல வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த சோசியல் மீடியா எல்லாத்திலையும் ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து கடையில இந்த மாதிரி ரெண்டு டைப்ல வந்து மோட்டர் கிடைக்குது. மேல இருக்கிறது வந்து சிலிண்டர் மாதிரி இருக்கும், சிலிண்டர் ஷேப்ல இருக்கும். அதே மாதிரி கீழே இருக்கிறது வந்து மினி மோட்டார் மாதிரி இருக்கும், சின்னதா இருக்கும், அதுல சின்ன சைஸ்ல இருக்கும். ரெண்டு மோட்டார்லயுமே வந்து நமக்கு ஃபுட் கண்ட்ரோல் வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிக் மிஷின்ல இருக்க மாதிரி வயரோட கனெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு மோட்டார்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து அதோட வோல்ட் தான் வந்து டிஃபரெண்டா இருக்கும், நமக்கு கரண்ட் வந்து டிஃபரெண்டா எடுத்துக்கும். இந்த ரெண்டு மோட்டார் டைப்ல வந்து நம்ம எதனால வாங்கிக்கலாம், டைல் மிஷினுக்கு ஃபிட் பண்ற மோட்டர்ஸ் அப்படின்னு கேட்டோம்னாலே கடையில இருக்கும். இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா 1000-1500 இருக்கும். இப்ப கடையில வந்து நம்ம டைல் மிஷினுக்கு ஃபிட் பண்ற மோட்டர் வாங்கணும் அப்படின்னா அதோட சேர்ந்து என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து பாத்துரலாம். இப்ப இதுல என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபுட் கண்ட்ரோலர், இது வந்து நமக்கு நம்ம நார்மலா தையல் மிஷின்ல வந்து நம்ம பெடல் பண்ணுவோம், அது பதிலாக இதை நம்ம வந்து பிளக்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டு இதை நம்ம வந்து கையிலயோ இல்ல வந்து கால ரெண்டுலயுமே வந்து வச்சு யூஸ் பண்ணி ஃபுட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கு பின்னாடி வந்து வயர் சொருகிறதுக்காக ஒரு பிளக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. அடுத்து இந்த மாதிரி ஒரு ராட் ஒன்னு கொடுத்துருக்காங்க நட்டோட சேர்த்து. அடுத்து வந்து இந்த வயர் வந்து மோட்டரையும் ஃபுட் கண்ட்ரோலரையும் நம்ம வந்து கனெக்ட் பண்றதுக்காக இந்த வந்து வயர் கொடுத்துருக்காங்க. இந்த எல் ஷேப்ல இருக்க இந்த ராடு வந்து தான் நம்ம வந்து இதுல ஃபிட் பண்ணுவோம். இந்த பெரிய ஸ்டாண்ட் மாதிரி இருக்கிறது வந்து நம்ம டேபிள்ல ஃபிட் பண்றதுனா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பெல்ட், இந்த மோட்டரையும் நம்மளோட மிஷின்ல உள்ள அந்த வீல் இருக்குல்ல அதையும் வந்து நம்ம கனெக்ட் பண்றதுக்காக. அடுத்து இந்த மாதிரி இந்த ரெண்டு பெரிய ஸ்க்ரூவும் நட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா நம்ம டேபிள்ல ஃபிட் பண்றோம் அப்படின்னா வந்து டேபிள்ல வந்து ஓட்ட போட்டு நம்ம வந்து இந்த ஸ்டாண்டை ஃபிட் பண்ணணும், அதுக்காக தான் இந்த நட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஒரு பேக்கெட் இருக்கு, இதுல வந்து ரெண்டு கார்பன், அதுக்கு மேல ஸ்ப்ரிங் இருக்கு, அதுக்கப்புறம் ரெண்டு மூடி இருக்கு. இந்த மூடி ரெண்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட சேர்த்து இந்த ஒரு பெரிய நட்டும் ஒரு வாசரும் கொடுத்துருக்காங்க. மோட்டர்ல வந்து ரெண்டு சைடும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூடி மாதிரி இருக்கும். அதை கலட்டினீங்க அப்படின்னா உள்ள வந்து ஸ்ப்ரிங்குக்கு அடியில இந்த கார்பன் இருக்கும். இது நம்ம வந்து மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ண இந்த கார்பன் வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். நமக்கு வந்து பெல்ட் வந்து எப்ப சுத்தாம இருக்கோ இந்த ரெண்டு கார்பன் இந்த பக்கம் இருக்க மாதிரியே இன்னொரு ஆப்போசிட் சைட்லயும் இன்னொரு ஒரு மூடி இருக்கும், அதையும் கலட்டி பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கார்பன் இருக்கும். நமக்கு ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ண ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த கார்பன் வந்து நம்ம மாத்துற மாதிரி வரும். நம்ம யூஸ் பண்றதை பொறுத்து, நம்ம நிறைய யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு சீக்கிரமே மாத்துற மாதிரி வரும். கம்மியா தான் யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த கார்பனை வந்து நம்ம மாத்தணும். இப்ப ரெண்டு வந்து இதுல எக்ஸ்ட்ரா இருக்கு, நமக்கு இது வேணும்னா நம்ம கடையிலயும் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். அடுத்து வந்து இந்த ஃபுட் கண்ட்ரோலர், இதுல வந்து கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பிளக் மாட்டுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இந்த வயரை வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பாக்கலாம். இந்த வயருமே வந்து ரெண்டு வயரா வரும், ஒரு வயர் வந்து நம்ம இந்த ஃபுட் கண்ட்ரோலரோட வச்சிருப்போம், இன்னொரு வயர் வந்து நமக்கு வந்து பிளக்ல வந்து பிளக் பாயிண்ட்ல மாட்டணும். இதுலயுமே வந்து நமக்கு 3 பின் இருக்கும், அந்த 3 பின் வந்து நம்ம மோட்டரோட கனெக்ட் பண்ணணும். மோட்டர் வந்து ஃபிட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு இந்த என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவை அப்படின்றத பாத்திரலாம். இந்த டேபிள்ல ஃபிட் பண்ண போறீங்க அப்படின்னா கீழே இருக்க இந்த பார்ட்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பா வேணும். டேபிள்ல வந்து ஓட்ட போட்டுதான் யூஸ் பண்ணணும். நம்ம டேபிள்ல யூஸ் பண்ணாம நம்ம மிஷின்லயே ஃபிட் பண்றதுதான் இந்த மெத்தட்ல பாக்க போறோம். நம்ம மிஷின்ல ஃபிட் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க நம்ம ஸ்கொயர் பாக்ஸ்க்குள்ள வர அந்த பார்ட்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை, மேல இருக்க பார்ட்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபிட் பண்றதுக்கு முன்னாடி மோட்டரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்ப இதுல வந்து இந்த ரெண்டு ஸ்க்ரூவும் இந்த ஸ்டாண்டும் வந்து நமக்கு தேவையில்லை, இது நமக்கு டேபிள்ல ஃபிட் பண்றப்பதான் தேவைப்படும். அடுத்து வந்து இந்த பெல்ட், இந்த எல் ராடு, அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஸ்க்ரூ. இந்த ரெண்டு ஸ்க்ரூ பாத்தீங்க அப்படின்னா இதுல பெருசா இருக்க ஸ்க்ரூ வந்து நம்ம மிஷின்ல ஃபிட் பண்றதுக்கு வேணும், இந்த சின்ன ஸ்க்ரூ தான் வந்து இந்த எல் ஷேப்ல இருக்க இந்த ராட்ல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ டிரைவர், ஸ்பேனர், இதோட சைஸ் வந்து 10-11.
மோட்டர்ல வந்து இந்த ராடு வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மிஷின்ல வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதை எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, இந்த ராட்ல வந்து சைட்ல ஒரு நாப் மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு அவங்க கொடுத்துருக்க அந்த ராட்ல வந்து உள்பக்கமா வச்சு வெளிப்பக்கம் தெரியற மாதிரி நம்ம இதை ஃபிட் பண்ணணும். அந்த அந்த எல் ஷேப்ல இருக்க ராட் வந்து அடியில வச்சுட்டு அந்த நட்டை வந்து மேல் பக்கமா வச்சு கையிலே வந்து நம்ம டைட் பண்ணிடலாம். கையில நல்லா ஃபுல் டைட் வச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து நல்லா ஸ்பேனர் வச்சு நம்ம நல்லா டைட் பண்ணிக்கலாம். இந்த ராட் வந்து நம்ம இதுல ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல் ஷேப்ல தான் இருக்கும். இதுல இந்த நாப் வந்து வெளிப்பக்கம் இருக்கும், நட்டு வந்து உள்பக்கமா இருக்கும். இப்ப நம்ம வந்து மோட்டரை வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்ப வந்து எப்படி வந்து மிஷின்ல ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றத பாக்கலாம். மோட்டரை வந்து நீங்க டேபிள்ல ஃபிட் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துலதான் நம்ம ஹோல் போட்டு இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். அப்போ வந்து நமக்கு அந்த இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண அந்த ராட் வந்து ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை. அது எல்லாமே வந்து மோட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்ட் வந்து நீங்க இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டாண்ட்ல வந்து மேல 4 ஓட்டை இருக்கும். அதை வந்து நம்ம மோட்டருக்கு அடியில வந்து நமக்கு 4 நட்டு இருக்கும். அதை கலட்டி இந்த ஸ்டாண்டோட வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இந்த மெத்தட்ல பண்ணும்போது நமக்கு வந்து பெல்ட் வந்து பெரிய சைஸ் தேவைப்படும். இந்த சின்ன பெல்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. நமக்கு மார்க்கெட்ல வந்து பெல்ட் வந்து இந்த மாதிரி ரப்பர் பெல்ட்டும் கிடைக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல் மாதிரி இருக்க அந்த பெல்ட்டும் நமக்கு கிடைக்குது. வேற வேற சைசஸ்ல கிடைக்கும். நம்ம மோட்டர் வந்து மிஷினோட பலகையில ஃபிட் பண்ண போறோமா இல்ல மிஷின்லயே ஃபிட் பண்ண போறோமான்றத வச்சுதான் நம்ம பெல்ட்டோட சைஸ் வந்து வாங்கிக்கணும். இப்ப நம்ம வந்து மிஷின்லயே சேர்த்து ஃபிட் பண்றதுதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மலா பெடல் பண்றப்ப யூஸ் பண்ற அந்த டேப் வந்து கலட்டி விட்டுருங்க. இப்ப டேப்பை கலட்டினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெல்ட் வந்து நம்ம எப்படி வந்து போடுறது அப்படின்றது பாக்கலாம். நான் யூஸ் பண்றது வந்து உஷா மிஷின். இது ஒவ்வொரு மிஷினுக்கும் வந்து நம்ம வீல் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த அந்த பெல்ட் வந்து எந்த இடத்துல ஹோல்ட் ஆகுமோ அதுக்கு பக்கத்துல ஒரு பள்ளம் இருக்கும், அங்க வச்சுதான் நம்ம போட்டாதான் நமக்கு வந்து இது கரெக்டா இழுத்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். போட்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த பள்ளத்துல வந்து உள்ள இறக்கி விட்டுக்கலாம். நம்ம போடும் போதே அதுல வச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பெல்ட் வந்து இழுத்து கொடுக்காது. போடும்போது அதே மாதிரி கீழே இருந்து போடுங்க. இப்ப எப்படி போட்டோமோ அதே மாதிரி பெல்ட்டை கலட்டணும் அப்படின்னா அந்த பள்ளத்துல இருந்து இந்த பெல்ட்டை வந்து எடுத்துட்டு அந்த இடத்துல மொதல் நம்ம மாட்டின இடத்துல வச்சுட்டு மேல இருந்து பெல்ட்டை கீழே கூடி அமுக்குறீங்க அப்படின்னா நமக்கு வந்து பெல்ட் வந்து திரும்ப கலண்டு வந்துடும். மாட்டும் போது கீழே இருந்து மாட்டணும், கலட்டும் போது மேல இருந்து அழுத்தி கலட்டணும். நான் இதை வந்து திரும்ப உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். மாட்டும் போது கீழே இருந்து நம்ம மேல இருக்கணும், திரும்ப கலட்டணும் அப்படின்னா வந்து அந்த பள்ளத்தை விட்டு வெளியில எடுத்து வச்சுட்டு மேல இருந்து பெல்ட்டை வந்து நம்ம கீழே இறக்கி கலட்டணும். வந்து நமக்கு மிஷின்ல மாட்டுறதுக்காக இந்த பெரிய ஸ்க்ரூ இருந்ததுல அதை வந்து நம்ம இந்த இடத்துலதான் மாட்டணும். இப்ப மிஷின்ல இருக்க அந்த 3 பின் வந்து நமக்கு அந்த ஹோல் கொடுத்துருக்காங்களா அது வழியா உள்ள விட்டுக்கலாம். இப்ப மோட்டர் மாட்டுறதுக்கு முன்னாடி அந்த பெல்ட்டை வந்து நம்ம அந்த மோட்டர்ல இருக்க அந்த சின்ன வீல்ல வந்து மாட்டி விட்டுறலாம். மாட்டினதுக்கு அப்புறம் அந்த ராடை வந்து நம்ம நட்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம். பெல்ட் மாட்டிட்டு நீங்க லைட்டா சுத்தி பாருங்க சுத்துதான்னு. அதுக்கப்புறம் அந்த ராடை வந்து மாட்டிட்டு நமக்கு அந்த நட்டு மாட்டுற இடத்துல வந்து நம்ம வச்சு டைட் பண்ணிக்கலாம். நீங்க மோட்டர்ல ஃபர்ஸ்ட் வந்து அந்த எல் ராடு வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வந்து நம்ம மோட்டர் வந்து மிஷினோட ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பெல்ட் வந்து நமக்கு நேரா இருக்கா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணணும். நேரா இல்லை அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டா ப்ராப்பரா வந்து சுத்தாது. இது வந்து இப்போ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து கிராஸா தான் இருக்கு. நம்ம இதை வந்து அடுத்து சரி பண்ணணும். மோட்டர்ல வந்து நமக்கு கீழே அந்த வீல் பக்கத்துல ஒரு நட்டு இருக்கும், இந்த லைட்டா வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீல் வந்து லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லூஸ் ஆகும். நம்ம பெல்ட்டை வந்து நேரா வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த நட்டை வந்து திரும்ப டைட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நம்ம மேல வந்து மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த 3 பின்ன வந்து நமக்கு ஃபுட் கண்ட்ரோலரோட சேர்த்து வந்து அந்த ஒரு வயர் இருந்ததுல அதுல இருந்து 3 பின்னோட நம்ம வந்து நான் வந்து கனெக்ட் பண்றேன். நான் காமிச்ச மாதிரி இந்த ஃபுட் கண்ட்ரோலரை வந்து இந்த வயரோட கனெக்ட் பண்றேன். இப்போ நம்ம இது வந்து கரெக்டா ஒர்க் பண்ணுதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபுட்டை இந்த மாதிரி லேசா பிரஸ் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து மிஷின் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். வந்து இந்த ஃபுட் கண்ட்ரோலர் வந்து எந்த அளவுக்கு பிரஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு தையல் வந்து வேகமா விழுகும். இப்போ இதை வந்து நம்ம கால் கீழே வந்து நம்ம நார்மலா மிஷின்ல பெடல் பண்ணுவோம், அந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நான் இதுல வந்து எப்படி ஃபிட் பண்ணிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு நூல் வச்சு கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபுட் கண்ட்ரோலர் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும், நகரவும் செய்யாது. இந்த இடத்துல நீங்க ஃபிட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எப்பயும் நம்ம மிஷின் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம காலிலே பிரஸ் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மோட்டர் வந்து மிஷினோட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.